ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குமார் ரியாக்ட். த ஃபைனலி யுவாய் த மூவி டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் மாதிரி. வாங்க ரேஷ் உங்களை அப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் லுக் ஸ்டார்டிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அது வேற மாதிரி இருந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் டீசர்ன்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரேஷன் போர்ட்ஸ் மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க போகலாம், உபேந்திரா மேஜிக் என்னாருன்னு பார்க்கலாம். 3, 2, 1 கோ. Venus Academy. This is not the AI world. This is UI world. Oh, UI world. Shot guys. World ek create panikiraanga nigirenga siege la paathara theru clean ah. Ada பாருஜியம் உப்பந்திராவா ஷார்ட். அதுல ஒரு சம ஃபிலிம் பை உபேந்திரா. சூப்பர் கைஸ், சம கைஸ் டீசர். நான் நினைச்சு கூட பார்க்கல, ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கோ, அதுல எந்த விஜுவல்ஸ் இல்லாமலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நான் அந்த மாதிரி விஜுவல்ஸ் நான் பார்த்துருந்தே இல்லை. பார்த்தா ஒரு ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் பண்ணியாங்கோ. இதுலேயும் தான் அந்த மாதிரி எத்தனை பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், பட் இது அப்படி பண்ணல. க்ளீனாக விஷுவல்ஸ்லாம் காட்டி இதுதான் மூவின் தெரிய வச்சுருக்காங்கோ. ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்கோ, தாசி விட்டுத்தர போல கான்செப்ட் பற்றி. அவங்க ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்கோ, அதை வந்த சில கிளிம்ஸ் தான் காட்டின மாதிரி தோணுது. பட் ஸ்டோரி வைஸ் எதுவுமே ஸ்லாட் எதுவுமே விட்டுத்தரல, பார்க்க ரொம்ப புதுசாகுது. இது என்ன மாதிரி கான்செப்ட்னு தெரில, பட் மேக்கிங் வைஸ் ஆகட்டும், அப்படின்னு ரொம்ப சிஜி ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பார்க்கும்போது நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்கோ, சூப்பராக பாய்ச்சி பார்க்கும்போது. பட் உபேந்திரா சாரோட கேரக்டர் என்னன்னு தெரில, பட் அவரோட ஃபேஸு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தெரியல பார்க்கும்போது இந்த மூவியில். வெயிட்டிங் கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட் வெயிட்டிங். இதுமாரி ட்ரைலர் அப்டேட்டு வந்துச்சுன்னா, ட்ரைலர் அப்டேட்டு இந்த சாங்ஸ் அப்டேட் வரும்போது இன்னும் கொஞ்சம் தெரிய வர என்ன மாதிரி கான்செப்ட்டு. பட் அவ்வளோ சீக்கிரம் அவர் உடுத்தரமான கான்செப்ட் என்னான்ட்டு, பட் அவரே ஒரு வேர்ல்டில் க்ரியேட் பண்ணிக்கிற ஸ்டோரியை புதுசாக தெரியுது. எப்பயுமே இப்போ கேஜிஎஃப் ஒரு பார்க்கும்போது கலர் கிரேடிங் வர மாதிரி இருந்துச்சு, பட் இந்த மூவியில் கலர் கிரேடிங்கே வர மாதிரி தெரியுது. ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தருது இந்த டீசருக்கு. ஓவராலாக சூப்பராக பாய்ச்சி டீசர். உபேந்திரா சார் எடுக்கிற கான்செப்டே நம்மளுக்கு திங்க் பண்ணவே முடியாது, வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஒரு நினைப்போம், ஆனால் அவர் ஒன்று தருவார். அதுதான் ரொம்ப பிடிக்கும் இந்தமாரி கான்செப்ட் பண்ணுறதுல ஒரு மாதிரி வேறு லெவல் டேரக்டர் எனக்கு தோணும். இப்போ இந்த கனடா இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர் நான் சொல்லுவேன். அவர் ஒர்க்ஸ் நான் பார்த்துருக்கேன், பட் இந்த மூவிக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். ஃபிலிம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, இந்த இயராக நெக்ஸ்ட் இயரான்ட்டு. பட் கான்செப்ட் வைஸ் எப்படி க்யூராசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. ஓவராலாக எனக்கு ரொம்ப க்ளீனாக நீட்டாக டீசெண்டாக இருந்துச்சு பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிச்சி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செய்ய தெரியுங்க. இந்த ரியாக்ஷனோட பொசிஷனாக ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை காய்ஸ், ஸ்டே டியூன்.